ஹாய் ஹலோ, வணக்கம் கைஸ். இது உங்கள் சூரியன் கேமிங். கைஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். என்ன மாதிரி வீடியோன்னா, எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தது தான் கைஸ் எங்கூட ப்ளே பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது. என்னென்னா, எப்படிடா இவன் வந்து கவர்மெண்ட் ஆப் யூஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின் தான். ஏன்னா வந்து அப்கிரேட் எதுவும் பண்ணியிருக்கானா இல்லை, அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு வந்து யோசனையாக இருக்கும். ஓகே, நான் வந்து கவர்மெண்ட் ஆப்புக்கு தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், அதை எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படி தான் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என் பிசியோட இதை டீட்டெயில்ஸை காமிச்சிடுறேன். ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போயிட்டோம், கிளிக் பண்ணிட்டோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆப்பு, ஏஎம்டிஏ 4350 பி ஏபியூ வித் ரேடியன் R4K ஃபிக்ஸ் 2GHz 4GB ரேமு. அடுத்து வந்து கிராஃபிக்ஸ் கார்டு, பார்த்திங்கன்னா எந்த கிராஃபிக்ஸும் இல்லை. அதுக்கு வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் போய்ட்டு அதில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் அட்வான்ஸு டிஸ்பிளே செட்டிங்ஸ் அதில் போய்ட்டு அடாப்டர் பண்ணிங்கன்னா அதில் தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. டெடிக்கேட்டட் வீடியோ மெமரி 512 MB. ஓகேவா, இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான் இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா எந்த கிராஃபிக்ஸும் போடலை அப்படின்னு டவுட்டாக இருந்தால் டாஸ்க் மேனேஜர் போய்ட்டு டாஸ்க் மேனேஜரில் வந்து நம்ம வந்து அந்த டீட்டெயில் எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ப்ராசஸர் ஸ்பீடு எல்லாமே பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சிபியூ பார்த்தீங்கன்னா சிபியூ வந்து 2GHz தான் பேஸ் ஸ்பீடு. அதுக்கு வந்து 2.2 வர அந்த வந்து கிளாக் ஸ்பீடு பிடிக்கும். ஓகேவா, மெமரி எவ்வளோன்னா 4GB DDR3. ஓகேவா, 1600 MHz ஸ்பீடு. ஹார்ட் டிஸ்கில் அந்த வேலை ஜிபியூ பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ரெடியன் R4K ஃபிக்ஸ். ஓகேவா, கீழே ஸ்க்ரோல் பண்ணணுன்னா இதில் வந்து டெடிக்கேட்டட் ஜிபியூ மெமரி 512 MB. ஓகேவா, நான் வேறு எந்த கிராஃபிக்ஸும் போடலை. ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஓபிஎஸ்ஸில் எப்படி வந்து செட்டப் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஓபிஎஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாலும் நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்து அதை எப்படி நார்மல் இன்ஸ்டாலேஷன் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே எப்படி லோ என் பிசியில் வந்து செட்டப் பண்ணணும், அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து லைவ் வந்து என்ன நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணலாம், என்ன விட உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக பண்ணலாம். எனக்கு லேப் வந்து கொஞ்சம் இந்த ஓவர் ஹீட்டிங் ஆகிறதுனால கொஞ்சம் லேக் எல்லாம் ஆகும். நல்ல ஓவர் லோ ஸ்பெக்ஸ் தான் எனக்கு, அதனால வந்து கொஞ்சம் லேக் ஆகும். பட் பரவாயில்லாமல் எனக்கு வந்து லைவ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், போய்ட்டு கூகுளில் போய்ட்டு ஓபிஎஸ் ஸ்டுடியோ. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம் அதில் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ஓபிஎஸ் ஸ்டுடியோன்னு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி டான் டான் அப்படி கூகுளில் வரும் ஃபஸ்ட்டு லிங்காட்டு. இதான் OBSproject.com OBSproject.com அப்படி வரும், இதான் ஆஃபிஷியல் சைட்டு. இதை கொடுத்திங்கன்னா இது வந்து டவுன்லோட் சைட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கூட்டிகிட்டு போயிடும், இதுவும் கூட்டிகிட்டு போயிடும். ஓகே, நம்ம வந்து ஓப்பனிங் நியூ டேப் அப்படின்னு கொடுத்துடலாம். உள்ளே கொடுத்ததும் ஒரு டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோக்கு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, இது ஓபிஎஸ் எதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க, ஏன்னா விண்டோஸ்க்கு வச்சுருக்காங்க, ஆப்பிள் யூஸ் பண்ணுறவங்களை வச்சுருக்காங்க, அதேமாதிரி லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு, லினக்ஸ் ஓஎஸ் அதுலேயும் ஓபிஎஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மூணு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வச்சுருக்காங்க. விண்டோஸில் எதுலனா 8.1, 10, 7 யூஸ் பண்ணலாம். அதை கொடுத்துருக்க விண்டோஸில் உள்ள எல்லா வெர்ஷனுக்குமே நம்ம வந்து ஓபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் விண்டோஸ் இதை கிளிக் பண்ணிங்க போதும் அப்படி டவுன்லோடுன்னு ஒன்று வந்துடும். அப்படி டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்காக பாப்பப் வந்துடுச்சு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 73 MB தான், 73 MB டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இதே மாதிரி டெஸ்க்டாப்பில் வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு லோகோ வந்திருக்கும். அதை வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆட்டோமேட்டிக்காகவே இதை பாப்பப்பாகவும் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தோன்னா அது என்ன ஆகும்னா லான்ச் ஆகும். சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் தான், நார்மலாக ஒரு சின்ன நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் தனியாகிட்ட வந்து இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு தனியாக படிக்கணும் வேண்டாம். நார்மலாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் லொக்கேஷன் மட்டும் உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. சி டிஸ்க் வேணுமா, டி வேணுமா, இ வேணுமா, எஃப் வேணுமா, எந்த டிஸ்க் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆனாலும் இப்படியெல்லாம் இருக்காது, அது எப்படி இருக்குன்னா நான் காணிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து சீன் ஒன்றுன்னு போட்டு இப்போ சீன் ஃபோன் இருக்குது உங்களுக்கு வந்து சீன் ஒன்றுன்னு போட்டு இப்படி பிளாக் ஸ்க்ரீனில் எதுவுமே இருக்காது, இந்த லெஃப்ட் சைடு எதுவுமே இருக்காது, இந்த சீனுன்னு இருக்காது. சீன் ஒன்றில் சீனுன்னு இருக்கும், இல்லாட்டா சீன் ஒன்றுன்னு இருக்கும். ஓகேவா, எப்படியோ இருக்கும் ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணுவோம். இதெல்லாம் இருக்காது, நான் போட்டது
இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அடுத்து உள்ளே பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. அதேமாரி இந்த வால்யூம் ஆடியோ மிக்சர் எதுவுமே இருக்காது, சரியா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, உங்கள் டிஸ்பிளே வந்து கேப்சர் பண்ணணும்னா டிஸ்பிளே, அதை அல்லது கேம் ஏதாவது கேப்சர் பண்ணணும்னா கேம் கேப்சர் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஏதாவது கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணலாம். இல்லாமல் வந்து லோ எண்ட், என்ன மாதிரி லோ எண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு டிஸ்பிளே கேப்சர் தான் பெஸ்ட் ஐடியா ஃபார் ரெக்கார்டிங் அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங், ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே கேப்சர் வந்து கொடுத்துக்கலாம். டிஸ்பிளே கேப்சர் கொடுத்தோன்னா அது வந்து எந்த டிஸ்பிளேன்னு கேப்சர், சில பேர் வந்து டியூயல் மானிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி டியூயல் மானிட்டர் யூஸ் பண்ணுறவங்க வந்து எந்த டிஸ்பிளேயில் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டி என்ன மாதிரி ஒரே மானிட்டர்லேயே ஒரே ஸ்க்ரீனில் பண்ணுறீங்கன்னா அதே அதுலேயே இருக்கும், டிஃபால்ட்டாக இருக்கும். அதேமாதிரி கேப்சரையே கர்சர், அதாவது இப்போ இந்த கர்சர் தெரியுதா உள்ள, இப்போ நீங்கள் அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள கர்சர் தெரியாது, ஓகேவா? இப்போ வந்து நம்ம டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படியே டிஸ்பிளே வந்துடும் மல்லேக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே வைக்கணும் அந்த மாதிரி சுருக்கி நெடுக்கி சரிச்சு எல்லாம் எல்லாம் உங்களை பிடித்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி நடுவில் வச்சுட்டு ஒரு சென்டரில் வச்சுட்டு இதுக்கு பேக்ரவுண்டில் எல்லாம் ஆடியோ வீடியோ அப்ளை பண்ணுவாங்க, சரியா? நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பண்ணால் நல்லா லேக் ஆகும். நல்ல கிராஃபிக்ஸ் தேவை, நல்ல என்கோடிங் பண்ணுறதுக்கு நல்ல சாஃப்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும். இப்போ நம்ம சிம்பிளாக பண்ணுறதுனால நமக்கு டிஸ்பிளே கேப்சர் மட்டும் போதும். இப்போ உங்களை அது எப்படி பண்ணணும்னு வேணால் சொல்லித்தரலாம். இதை பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ மூவ்மெண்ட் ஆகாது, இப்படி லாக்கில் இருக்கும். பின்னாடி ஏதாவது வீடியோ பண்ணணும் ப்ளஸ் பண்ணிவிட்டு, இல்லை வந்து என்ன சோர்ஸ்ன்னு இருக்கும்னா மீடியா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மீடியா சோர்ஸ் ஓகே. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கேட்கும் ப்ரௌஸ், இதில் வந்து என்ன மாதிரி ஃபைல் எல்லாம் ஓப்பன் பண்ணணும்னு காணிக்கிறேன். நான் வந்து இப்போ எதுவும் போடலை, உங்களுக்கு வந்து காணிக்கிறேன். நிறைய ஆல் ஃபைல் மீடியா என்ன மாதிரி ஃபைல்னா MP4, TS, MOV, FLV, MKV, AVA, MP3, AUG, AAC, WAV, GIF, WebM, இதில் இருக்க எல்லா ஃபார்மேட்டில் இருக்க எந்த ஃபைல் வேணாலும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி வரும், இதே மாதிரி தான். சாரி, இதை கிளிக் பண்ணிக்கலாம். லாக் அன்லாக், சாரி. இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலரில் அவுட்லைன் கொடுத்து வரும். நீங்கள் வந்து இப்போ வந்து இது இதுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் அந்த வீடியோன்னா இப்படி எடுத்து செலக்ட் பண்ணி இப்படி ட்ராக் இப்படி பெருசாக தூக்கி வச்சுட்டு அப்படி பெருசாக வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து அடியில் வேணும்னா இதை தூக்கி என்ன பண்ணணும், அப்படி மேலே தூக்கி போகணும். இது கீழே வேணும்னா இப்படி தூக்கி ட்ராக் மட்டும் இப்படி தூக்கி தூக்கி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். எது ஃப்ரண்டில் இருக்கணும் எது பேக்கில் இருக்குன்னு கொடுத்தா போதும், அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். சிம்பிளாக உங்களுக்கு என்ன காணிக்கிறேன்னா ஒரு இமேஜ் போட்டு காணிக்கிறேன். எப்படி பேக்ரவுண்டில் வந்து இமேஜ் வைக்கிற வீடியோ வைக்க பல்லாட்டி நான் இமேஜ் காணிக்கிறேன், ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா சரினோ இந்த மீடியா சோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி ரிமூவ் பண்ணணும்னா டிலீட்டு கொடுத்தாலும் ரிமூவ் ஆகும். இதை மீடியா சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எப்படி மைனஸ் கொடுத்தாலே போதும் என்ன ஆயிரும்னா ரிமூவ் ஆயிரும். சரி ஓகே, இப்போ பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் போட்டு காணிக்கிறேன். இமேஜ் போடுறது எப்படின்னா இந்த இமேஜ்னு ஒன்று இருக்கும், ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நீங்களாட்டி ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, இமேஜ்னு இருக்கட்டு, ஓகே. இப்போ வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் ஒரு இமேஜ் எங்கே இருக்குது, டவுன்லோட்ஸ் அப்படியே டவுன் எங்கே நீங்கள் இமேஜ் வச்சுருக்கீங்களோ அங்கே போங்க. அங்கே உள்ளே போய்ட்டு டவுன்லோட்ஸ் இப்போ வந்து என்ன இமேஜ், ஓகே. இப்போ வந்து அசாசின் க்ரீடோட இமேஜ் எடுப்போம், ஓப்பன், ஓகேவா? ஓகேன்னு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஃபுல் ஸ்க்ரீன் இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும், இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து டிஸ்பிளே கேப்சர் மேலே வரணும்னா இது அப்படியே தூக்கி மேலே போட்டுக்கணும். இப்போ லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் லைவில் என்ன தெரியும்னா இது வந்து அப்படி மூவே ஆகாது, பின்னாடி இருக்கிறது அப்படியே இருக்கும். இந்த இது வந்து மட்டும் இந்த உள்ளே இதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா எனது நீங்கள் லைவ் யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் தான் தெரியும். கேம் ப்ளே பண்ணாலும் இதில் தான் தெரியும், எல்லாம் தெரியும். இது மட்டும் பேக்ரவுண்டில் அப்படி சும்மா ஸ்டைலுக்கு அப்படி இருக்கும், ஓகேவா? இதை வந்து இப்போ வந்து தெரியாண்டான்னு வச்சிங்கன்னா இதை வந்து இந்த ஐயை கொடுத்துருங்க, அது வந்து போயிடும். ஐயை கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகணும், உங்கள் லைவில் வந்து இந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஸ்க்ரீனாக தெரியும், இந்த இடம் மட்டும் ப்ளேயிங் ஆகிறது தெரியும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து அது வந்து தேவையில்லைன்னு வச்சிங்கன்னா அது வந்து என்ன பண்ணோம், நீங்கள் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே வந்து அன்லாக் பண்ணிவிட்டு எடுத்துக்கி அல்லது இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன ஓவர்லேயை மட்டும் இமேஜை எடுத்து வச்சு ஓவர்லே போட்டுக்கோங்க, ஓகேவா? சிம்பிளாக பண்ணணும்னா இப்படி தான் சிம்பிளாக பண்ணணும், ஓகே. இப்போ வந்து இந்த ஆடியோ இதெல்லாம் வரணும்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கே போய்ட்டு ஆடியோ இன்புட் ஆடியோ அவுட்புட் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே வரும். அது வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே கேப்சர் கொடுத்தாலே வரும், டெஸ்க்டாப் ஆடியோன்னு, ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து மைக் யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அங்கே செட்டிங்ஸில் போய்ட்டு என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க அதை வந்து மாற்றணும் நான் வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போய் என்ன மாதிரி செட்டிங்ஸ் அப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு தார் மாதிரி தக்காளி சுரு மாதிரி பார்த்துடலாம்.
ஓகே, இப்போ செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் கொடுத்துட்டோம். அது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் நான் எதுவுமே மாற்ற மாட்டேன், அது அப்படியே டிஃபால்ட்டு. உங்களுக்கு என்ன டிஃபால்ட் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் விருப்பம், டார்க்கு. இது சில பேருக்கு இது டார்க்காக இருக்காது, வேறு இதில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா. இது டிஃபால்ட்டாகவே எனக்கு டார்க்கில் தான் இருக்குது. அது வந்து தீம், இந்த கலர் இருக்குல்ல பேக்ரவுண்டு, சில பேர் கலராக வச்சு பார்க்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டார்க்லேயே வச்சுருக்கேன். டார்க் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவாட்டு என்னது என்ன சொல்கிறது, கலர்ஃபுல்லான கிராஃப் என்ன கலர்ஃபுல் அவ்வளோ தேவை இருக்காது. என்ன சொல்கிறது, பிளாக் அண்ட் ஒயிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ என்னது ப்ராசஸிங் நிறைய நடக்காது, சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக பண்ணிட்டு போகணுன்னா இவ்வளோ பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீமுக்குள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதில் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு இருக்கும், ட்விட்ச்சு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ரீஸ்ட்ரீமு, ட்விட்ச்சு, ட்விட்டரு, பெரிஸ்கோப்பு, என்னதோ இல்லாமல் இருக்குது. சரி ஓகே, நம்ம யூடியூப்பில் தான் ஸ்ட்ரீம் பண்ணுறோம், ஸோ அதனால் யூடியூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் வந்து லைவ் பண்ணுற அந்த செட்டப்புகளை போனீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்ட்ரீம் கீ இருக்கும், அந்த ஸ்ட்ரீம் கீயை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கும். இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிடும்னா லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காணிக்கிறேன், எப்படி கீ வந்து பேஸ்ட் பண்ணுறது, கீ பேஸ்ட் பண்ணி எப்படி வந்து லைவ் பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து அவுட்புட் பண்ணிங்கன்னா இதுதான் சில பேருக்கு வந்து தெரியாது என்ன மாதிரி வைக்கணும்னு. சில பேர் வந்து டிஃபால்ட்டாகவே வச்சுப்பாங்க, சிம்பிளில் வச்சுப்பாங்க. சிம்பிளில் எப்படி இருக்கும், சிம்பிளில் வந்து எப்படி இருக்கும், இது வந்து டிஃபால்ட்டாக சம்டைம் 3500 KB இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்குன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அட்வான்ஸில் மாற்றிக்கோங்க. அட்வான்ஸில் மாற்றிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இதில் வந்து ஸ்ட்ரீமிங், ரெக்கார்டிங், ஆடியோ, ரிப்ளே, பஃபர். ஓகேவா, ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க ஸ்ட்ரீமிங்கில் செட்டப் வச்சுக்கோங்க, ரெக்கார்டிங்னா ரெக்கார்டிங்கில் வச்சுக்கோங்க, ரெண்டுமே பண்ணுறீங்கன்னா ரெண்டுலேயுமே செட்டப் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரீமிங் தான் பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரீமிங்கில் என்ன மாதிரி இது செட்டிங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ ஆடியோ ட்ராக், இது என்னடா ஆடியோ ட்ராக், 1, 2, 3, 4, 5, 6 வச்சுருக்காங்க. ஆடியோ ட்ராக்னா வேறு எதுவும் இல்லை கைஸ், நான் இப்போ பேசுகிறேன்ல, இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு வேணும் அதுதான் இந்த ஆடியோ ட்ராக். அது வந்து எப்படின்னா இந்த ஆடியோவில் போய்க்கோங்க. ஆடியோவில் ட்ராக் என்ன இருக்குல்ல, 1, 2, 3, 4, 5, 6 அங்கே இருந்த 6 ட்ராக் இது தான். இப்போ ஆடியோ ட்ராக் 1னா நான் வந்து எனக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து 160 KB போதும் அப்படின்னா இதை கொடுத்துக்கோங்க. 320னா 320 கொடுத்துக்கோங்க. 1, 256 உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து எனக்கு ட்ராக் வந்து 2ல தான் இது ஸ்ட்ரீமிங், இதை வாய்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். இது வந்து இங்கே வந்து ஹை ஹேண்ட் பேஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, 320 வச்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து குவாலிட்டி பக்காவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் என்கோடிங், என்கோடிங் ஆடியோ என்கோடிங் ஆகுமா, அதனால வந்து லோ ஹேண்டில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்காது. ஸோ அதனால் என்கோடிங் வந்து நீங்கள் வந்து 160 வச்சுருந்தீங்க, சாரி என்கோடிங் ஆகும்போது என்ன ஆகும்னா லோட் ஆகும், சரியா? இப்போ வந்து 160 வச்சுருந்தீங்கன்னா என்கோடிங் அவ்வளோவா நடக்காது. டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து லோ ஹேண்டில் வந்து 160 போதும் ஆனது. என்ன லைவை பார்த்துக்கோங்க, என் லைவில் வந்து ஆடியோ எப்படி இருக்குது அதுவே போதும்னா 160 வச்சுக்கோங்க. அதைபடியும் குவாலிட்டியாக கிளாரிட்டி ஆகணும்னா 320 வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். நான் வந்து 160 தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, இதில் வந்து ட்ராக் நீங்கள் கொடுத்துருக்க ட்ராக், இந்த ட்ராக் வேணுன்னா இதில் போய்ட்டு செகண்ட் ட்ராக் கொடுத்துக்கோங்க, இந்த ட்ராக் போதும்னு. 3, 4, 5 அப்படி ஒவ்வொரு ட்ராக்கில் ஒவ்வொரு குவாலிட்டி வச்சுருக்கீங்கன்னா எந்த ட்ராக் ஸ்ட்ரீம் பண்ணும்போது எந்த ட்ராக் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து நான் ட்ராக் 1 போதும்னு வச்சுக்கிறேன். ஓகே, இல்லை இதுதான் என்கோடர், என்கோடர் தான் மெயினு. கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ வந்து நான் வந்து என்னது என்கோடர் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த கிராஃபிக்ஸ் கார்டுமே யூஸ் பண்ணலை. ஸோ வந்து இன்டக்ரேட்டர் தான் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுதான். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு ஏஎம்டி இதை கொடுத்துக்கிறேன். இது வந்து உங்கள் சிபியூக்கு இது ப்ராசஸர் இருக்குல்ல, அந்த ப்ராசஸர் என்கோடர். இது வந்து நமக்கு ஏஎம்டி கிராஃபிக்ஸு, அதுக்குள்ள R4 கிராஃபிக்ஸோட எனது என்கோடர். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்ஃபோர்ஸ் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் என்கோடிங் செட்டிங், இது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுறது கஷ்டப்பட்டு என்னது நம்ம வந்து ஃபோர்ஸை தள்ளி என்ன சொல்கிறது, நான் வந்து இது வந்து என்கோடர் எனக்கு இப்படி தான் வேணும். இது வந்து சில பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து அது வந்து ரெட் கலரில் கீழே எழுதி காணிக்கும், இது வந்து பண்ண முடியாது, உங்கள் சிஸ்டம் வந்து தாக்குப்படி ஆகாது அப்படின்னு எழுதி காணிக்கும். ஆனால் வந்து சில பேர் வந்து இல்லை எனக்கு கண்டிப்பாக பண்ணணும், என்கோடிங் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டிக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, அன்டிக் பண்ணிக்கோங்க. ரீஸ்கேல் அவுட்புட்டையும் அன்டிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து யூடியூப் ப்ரிசெட் வந்து யூடியூப் ஸ்ட்ரீம், நான் யூடியூப் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஸோ வந்து யூடியூப்பில் கொடுத்து யூடியூப் ஸ்ட்ரீமிங் நேரம். இப்போ வந்து குவாலிட்டி ப்ரிசெட் இது தான் மெயின். இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நல்லா எனக்கு வந்து குவாலிட்டி எல்லாமே நான் பார்க்க வேண்டாம், எனக்கு வந்து லைவ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரீம் கொடுத்துக்கோங்க. அது இது எனக்கு குவாலிட்டி தான் மெயின், ஸ்பீடு எனது லேக் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு குவாலிட்டி தான் பெஸ்ட்டாக வரணும்னு வச்சிங்கன்னா குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருக்கும், குவாலிட்டியும் பக்காவாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும், ஆவரேஜாக அப்படி இருக்கும். ஓகேவா, இது வந்து டார்கெட் பிட் ரேட். இந்த டார்கெட் பிட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்ஒர்க்கை பொறுத்திருக்கு. இப்போ நான் வந்து 20 MBPS யூஸ் பண்ணுறேன்,
எனக்கு வந்து அஞ்சு 20 MBPS அப்லோடுன்னு காணிக்கும். ஆனால் வந்து அந்த 20 MBPS கரெக்டாக ரன் ஆகுமானு கேட்டால் நடக்கவே நடக்காது. 5 MB தான் அப்லோடிங் கிடைக்கும். ஸோ வந்து நான் வந்து 5 MB கிடைக்கல, எனக்கு நான் பாதி கொடுத்துக்கிறேன். 2500 கொடுத்துக்கலாம், 2000 கொடுத்துக்கலாம், 2 MB கொடுத்துக்கலாம். நான் வந்து 480 வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து 2 MBயே போதும், போதுமான அளவு 2 MBயே போதும். சரியா, இப்போ வந்து நீங்கள் வந்து 50 MBPS வச்சுருக்கீங்கன்னா இதில் வந்து 5 MB தாராளமாக கொடுக்கலாம். 5000 கொடுத்துக்கலாம் தாராளமாக. ஏன்னா வந்து அது வந்து லைவ் வந்து பக்காவாக இருக்கும் லைவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இப்போ வந்து நான் 480 மட்டும்தான் நான் ஸ்ட்ரீம் செட்டப் சொல்கிறேன். 720p வந்து பண்ணலான்னு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து லேக் ஆகும். லேக்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கும் ப்ளே பண்ண முடியாது, ஸ்ட்ரீமிங்கும் ஒழுங்காக ஓடாது அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து 480 பண்ணிங்கன்னா லோ எண்ட், என்ன மாதிரி லோ எண்ட் வச்சுருக்கீங்க 480 பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, இது வந்து நான் வந்து நல்ல லோ எண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்காக நான் ப்ரிஃபர் பண்ணுற வீடியோ. ஓகேவா, இதில் வந்து வீடியோ மோடு போய்க்கோங்க. வீடியோ மோடில் போனீங்கன்னா இதில் வந்து பேசிக்னு அப்படின்னு இருக்கும், பேசிக் கொடுத்துக்கோங்க. அட்வான்ஸ் கொடுத்து எதையுமே கொடுத்துக்காங்க. அடுத்து ஆடியோ, இதுதான் நான் சொன்னேன் இந்த ஆடியோ இங்கே இந்த ஃப்ரெண்டில் இருக்குல்ல, இதுதான் இந்த ஆடியோ தான். இது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும், டெஸ்க்டாப் ஆடியோ டிஃபால்ட். ஓகேவா, இல்லாட்டா இது ஸ்பீக்கர் எது வேணுமோ உங்களுக்கு கொடுத்துக்கோங்க டிஃபால்ட்டு. இப்போ வந்து டெஸ்க்டாப் ஆடியோ வந்து டிசேபிள், ரெண்டாவது உள்ள ஆடியோ டிசேபிள். அப்படின்னா சில பேர் வந்து டியூல் மானிட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டியூல் மானிட்டர் ட்ரிபிள் மானிட்டர்லாம் யூஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். நான் வந்து சிங்கிள் மானிட்டர். ஸோ வந்து எனக்கு வந்து டெஸ்க்டாப் ஆடியோ ஒன்று போதும், டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து மிக்ஸ் ஆடியோ வந்து ஒரு ஆடியோ வந்து நான் வந்து ஒரே ஒரு மைக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். சில பேர் வந்து எக்ஸ்டர்னலாட்டு மைக் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இதில் வேறு எக்ஸ்டர்னலாக காணிக்கும். ஓகேவா, இதில் வந்து எனக்கு எதுவுமே காணிக்காது. ஏன்னா பிகாஸ் நான் வந்து லேப் மவுஸில் யூஸ் பண்ணுறேன், மைக்கில் யூஸ் பண்ணுறனால ஒரே ஒரு மைக்கு தான் காணிக்கிது, மைக்ரோஃபோன்னு. ஸோ அதை மட்டும் கொடுத்துட்டு டிஃபால்ட்டு கொடுத்துக்கிறேன். மிச்சம் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து சிங்கிள் டெஸ்க்டாப் அடியும் சிங்கிள் மைக்கும் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ஒன்றே ஒன்று கொடுத்தா போது மிச்சம் எல்லாம் டிசேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஒன்று இதே மாதிரி நிறைய வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு லைவ் பண்ணும்போது ஒரு தடவை நீங்கள் பேசுகிறது வந்து 3 தடவை கேட்கும். ஓகேவா, ஒரு தடவை நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லாமே ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை தான் பேசுவீங்க. ஆனால் வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா ஹாய் ஹா ஹா ஹாய் அப்படி கண்டினியூஸாக கேட்கும். ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு சிங்கிளாக வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே நான் மாற்றல, இதை டிஃபால்ட்டு தான், இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. வீடியோ, வீடியோவில் விட்டு பேஸ் கன்வாஸ். இப்போ என்ன மாதிரி எனக்கு சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை கொடுத்துக்கோங்க. 1280 வந்து 720 இதை கொடுக்காதீங்க. இது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட என்கோடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா 720p பக்காவாக இருக்கும். இது வந்து இப்போ வந்து நான் என்ன இருக்கல, இந்த முழு ஸ்க்ரீன் தான் அது பேஸ் கன்வர்ஸ். எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் தான் பேஸ் கன்வர்ஸ் ஆகணும், அதாவது என்ன சொல்கிறது ரெக்கார்ட் ஆகணும். ஆனால் வந்து அவுட்புட் வந்து நம்ம வந்து விருப்பப்பட்ட மாதிரி. இப்போ வந்து நான் வந்து 480 ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஸோ வந்து 480 நான் கொடுத்துருக்கேன். 480 இப்போ 720, அடுத்தது 360. இப்போ வந்து 480 வச்சிங்கன்னா அதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். என்ன லோ எண்டில் நீங்கள் வந்து 720 பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 720 எந்த மாதிரி கேம் பண்ணலான்னா ஆஃப்லைன் கேமோ அதேமாரி கிராஃபிக் கார்டு தேவையில்லாமல் ப்ளே பண்ணுற கேம்ஸ். லைக் எந்த மாதிரினா இப்போ வந்து 90s அந்த ஜிடிஏ வைசிட்டிஸ் எல்லாம் உண்டு, ஜிடிஏ வைசிட்டி கேம் எல்லாம் வந்து அடிப்படை ஆடு அந்த மாதிரி கேம் ஜிடிஏ வைசிட்டி. அதுக்கெல்லாம் கிராஃபிக்ஸ் எல்லாம் அவ்வளோ தேவையில்லை, ஆஃப்லைன் கேம் தான். ஜிடிஏ வைசிட்டி, ரோட்ரஸ்ஸு, பிரின்ஸ் ஆபஸ்யா அந்த மாதிரி கேம் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அது வந்து 720 பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். 60 FPS போட்டே பண்ணலாம். இதே இது நீங்கள் வந்து ஆன்லைன் கேம் பண்ணுறீங்க, கொஞ்சம் கிராஃபிக்ஸ் தேவைப்படும் அந்த கேமுக்கு அப்படின்னா 480 பண்ணுங்கோ. ஓகேவா, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய இருக்குது. இந்த பைலின் ஏற்படுத்திங்கன்னா இதுக்கு எதிரே பெஸ்ட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் செட்டப்னா இதுதான் சொல்லணும். ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் என்னன்னா அது எழுதியிருக்கோம் பட் பிளரி. இஃப் ஸ்கேலிங் எப்படி இருக்குன்னா பிளரியாக இருக்கும். இந்த எட்ஜெல்லாம் பார்க்கவே எட்ஜி மாதிரியே தோணாது. அது வந்து என்னென்னா நல்லா கேவலமாக இருக்கும். சரியா, ஸோ நீங்கள் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பைக் யூபிக்கு. இந்த லேண்ட்ஸ்கோஸ் அந்த இது கொடுத்தாலும் என்னது லேங்ஸ்கோஸ் அது கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், லைவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் வந்து நெட்ஒர்க் வந்து நல்லா இருக்கணும், நல்லா சூப்பராக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது கொடுத்துக்கோங்க, பைக் யூபிக் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பண்ணுற லைவ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வந்து 60 FPS 30 FPS இது வந்து நீங்கள் கொடுக்க கேமு பொறுத்திருக்கு. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன எல்லா கிராஃபிக்ஸ் இல்லாமல் எந்த இது ஆன்லைன் தேவையில்லாத கேமு ஆன்லைனில் ப்ளே ஆஃப்லைன்லேயே ப்ளே பண்ணலாம் அந்த மாதிரி கேம்ஸுக்கு வந்து என்ன இது கொடுக்கலான்னா 60 FPS கொடுத்து இந்த இது லேண்ட்ஸும் கொடுத்து அடுத்த அவுட்புட் வந்து எதில் கொடுக்கலான்னா 720 கொடுத்து பண்ணலாம். ஓகேவா,
அதே இது நான் பண்ணுற சிஎஸ்கோ பப்ஜி அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா 480 போட்டுக்கோங்க, இந்த பைக் யூபி கொடுத்துக்கோங்க, 30 FPS கொடுத்துக்கோங்க. ஓகேவா, நீங்கள் 30 FPS மேலே கேம் ரன் ஆனாலும் உங்களுக்கு வந்து லைவ் வந்து ஸ்மூத் ஆகுமே தவிர 30 FPS விட குறவாக இருக்காது. ஓகேவா, 30 FPS விட குறவாக இருக்காதுன்னா நீங்கள் வந்து கேம் வந்து 30 FPS மேலே இருந்தால் 30 FPS கீழே வந்து லைவ் வந்து ஓடாது. சரியா, அதே இது உங்கள் லைவ் நீங்கள் ப்ளே பண்ணுற கேமே 30 FPS கீழே இருந்தேன்னா லைவும் அதேமாதிரி 30 FPS கீழே தான் இருக்கும். ஆனால் 60 FPS நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க, ஆனால் லைவ் வந்து 30 FPS தான் கொடுத்துருக்கீங்க, 30 FPS அப்படி கிடச்சிட்டே இருக்கும், குறையவே செய்யாது. ஓகேவா, ஹாட்கேயெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் தான் செட் பண்ணுறது. இப்போ வந்து நிறைய சீன் நான் வச்சுருக்கேன், இப்போ வந்து நான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வந்து நான் இந்த ஸ்க்ரீனை பண்ணிட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் வந்து லைவ் என் பண்ணுறேன், இல்லை பிரேக் டைம் கொடுக்குறேன் அப்படின்னா, இல்லை வந்து ஷார்ட்கட் யூஸ் வச்சுருப்பாங்க. இந்த பிரேக் டைமுக்கு என்ன இருக்குல்ல, பிரேக் டைமு அதுக்கு வந்து ஷார்ட்கட்டு நான் வச்சுருக்கேன். இதை வந்து கிளிக் பண்ணப்போ தான் அப்படி ஸ்லாட் அப்படி மாறிடும், இந்த ஸ்க்ரீன்லேருந்து அப்படி பிரேக் டைமில் என்ன வச்சுருக்கோனோ அந்த சீனுக்கு வந்து மாறிடும். ஓகேவா, அது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அட்வான்ஸ், இப்போ அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா அட்வான்ஸில் வந்து ப்ராசஸ் ப்ரியாரிட்டி, சில பேர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க ப்ராசஸ் ப்ரியாரிட்டி ஹையில் வச்சுக்கோங்க அப்படி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நானும் வச்சுருக்கேன், நல்லா தான் இருக்கும். பட் என்னென்னா லைவ் பண்ணும்போது ஓவரால் லேக் ஆகும். லேகுன்னு சொல்ல போனால் லேகுனால் செம லோடிங் ஆகும், உங்கள் சிஸ்டமே அப்படி ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருக்கும், ஹைன்னு கொடுக்கும்போது ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறத வந்து ப்ரியாரிட்டியில் இருக்காது, இந்த ஓபிஎஸ்ஸை தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக எடுத்துருக்கோம். அப்போ வந்து அது வந்து கேம் விடையும் இது தான் ஃபஸ்ட்டு வச்சு எனது லைவ் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிவிட்டு அது வந்து ரன் பண்ணோம். இல்லை நீங்கள் வந்து அங்கே எதுவுமே ப்ளே பண்ண முடியாமல் இருந்து இங்கே இதை மட்டும் நீங்கள் வச்சு என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஸோ இதை வந்து என்ன வச்சுக்கோங்க, நார்மலில் வச்சுக்கோங்க. நார்மலில் வச்சுக்கோன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே மல்டி டாஸ்கிங் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து டிஃபால்ட்டாக எல்லாம் டிஃபால்ட்டாக இருந்தால் தான், நான் எதுவும் மாற்றல. அவ்வளோதான், நான் வந்து நிறைய இப்படி யூஸ் பண்ணுறதுனால சம்டைம் இப்போ வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கரெக்டாக வச்சு வெளியில் வச்சு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைட்டாக இப்படி ஸ்க்ரோல் பண்ணாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாறிடும். ஸோ வந்து பார்த்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இல்லாட்டா இந்த சைடில் ஒரு ஸ்க்ரோலிங் பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சரியா, பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து மாற்றினாலும் எனக்கு இதில் என்ன வேல்யூ வந்துன்னு தெரியாது. ஸோ இதை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இதோட வந்து இதை வச்சு தான் நான் வந்து லைவ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா எந்த ரேம் அப்கிரேடோ எதுவோ பண்ணலை. ஓகேவா, இது வந்து ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கிறேன். ஓகேவா காய்ஸ், நான் வந்து லைவ் வந்து 50 சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோ பண்ணணும்னு இருந்தேன், பட் அது என்னால் பண்ண முடியல. என்ன ஸ்பெஷலாக பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ வந்து என்னால் பண்ண முடிஞ்சது இந்த லோ எண்டில் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து ஸ்பெஷல் வீடியோவை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் கைஸ், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எஃபியில் வந்து எனது அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப் சேனலுக்கு. அந்த பேஜோட லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், நீங்கள் மறக்காமல் போய் தாராளமாக அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் வந்து டெய்லி நான் லைவ் பண்ணுற லிங்க்ஸ் வந்து டெய்லி ஆட்டோமேட்டிக்கலாகிட்டு அதில் வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து டிஸ்கார்ட் வர முடியாதவங்க எஃபி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எஃபியில் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்கள் சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து சேனலோட பேனர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் ஒன்றும் கிடையாது. ஸோ சிம்பிளாக இருக்குது, ஓகே, அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. மறக்காமல் அந்த நான் வந்து என் சேனலோட லிங்கையும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதில் போய் பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெண்டு பேர் மூணு பேர் வந்து என்கிட்ட கேட்டுருந்தாங்க, ப்ரோ இங்கே அந்த ஸ்பான்சருக்கு வந்து ஏதாவது பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் சேனலில் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு. சரி, ஸ்பான்சர் பண்ண சில பேர் விருப்பம் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா என் அக்கௌண்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லா லைவ்லேயும் கொடுத்துருப்பேன். அதனால் நீங்கள் வந்து உங்களை ஸ்பான்சர் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், அவ்வளோதான் என்னோடய ஸ்பெஷல் வீடியோ வந்து இவ்வளோந்தான் கைஸ். இந்த 100 சப்ஸ்கிரைபருக்கும் சேர்த்து தான் கைஸ் நான் வந்து இந்த ஸ்பெஷல் வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், 100 சப்ஸ்கிரைபர் இன்னும் ரீச் பண்ணலை, பட் ரீச் பண்ணனா அதுக்கு ஸ்பெஷல் வீடியோன்னு பார்த்தா இந்த வீடியோ தான். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஏதாவது வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது அதுக்கு சேர்த்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ போட்டுடலாம். ஓகே கைஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு அந்த என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. பிடிக்கலைன்னு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலில் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ என் கேம் ப்ளே பிடிச்சிருந்தாலோ மறக்காமல் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி லைவ் பண்ணுவேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா கிட்ட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற லைவ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா, எனக்கு கூட பேசணும் சேட் பண்ணணும் அப்படின்னுச்சிங்கன்னா என் டிஸ்கால ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது வந்து உங்களுக்கு வந்து
நான் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஷெட்யூல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், லிங்க் பண்ணுறேன். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று சொல்லணும்னு இருக்கேன். அதாவது நான் என் சேனலுக்கு ஒரு கிளான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து நான் வந்து சொல்கிறேன், கிளான் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து நான் வந்து லைவ் பண்ணும்போது அல்லது எனக்கு வந்து அந்த கிளான் க்ரியேட் பண்ணிட்டேன், பட் அந்த கிளானை வந்து எனக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை, பிகாஸ் எனக்கு வந்து அது வந்து என்னாலே முடியலை வைக்கிக்கு கிளான் நேமாட்டு. ஸோ அதை நான் கிளான் நேம் வச்ச பிறகு உங்களுக்கு வந்து அந்த இது கொடுக்குறேன். நான் பட் டிஸ்கார்டில் வந்து அந்த கிளானை வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன், கிளானாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து யாரெல்லாம் யார் வந்து யாராவது என் கூட வந்து ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த கிளான்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் நன்றி.